குலசாமியோட வாரிசு யார் என்னங்க குலசாமியோட வாரிசு எல்லாம் தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதாவது இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வத்துக்கு மிகவும் அருகாமையில் யாரெல்லாம் இருக்க முடியும் அவங்களுக்கு எது மாதிரியான சக்திகள் அதிகாரங்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு அன்பர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது பொதுவாக குலசாமி இருக்குன்னா ஒரு சாமி மூணு சாமி அஞ்சு சாமி ஏழு சாமி இருபத்தோரு தெய்வம் இருக்கும் அந்த இருபத்தோரு தெய்வங்களில் ஒரு சில தெய்வங்கள் ஆடும் தெய்வங்கள் பாடும் தெய்வங்கள் பேசும் தெய்வங்கள் இருக்கும் அந்தந்த தெய்வங்கள் அந்தந்த தலைமுறை தலைமுறையாக அந்தந்த பங்காளி அந்தந்த குடும்பத்தில் அது வரும் இது வந்து நாம் அந்த குலசாமியை சமக்குவோம் அந்த வாகனம் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சில கையளிப்பு இருக்கும் அப்படின்னு அதை வந்து நான் ஏற்கனவே அன்பர்கள்ட்ட நான் பகிர்ந்திருக்கேன் இன்னைக்கு குலதெய்வத்தோட வாரிசு அப்படின்னா இப்போ நம்ம இருபத்தோரு தெய்வங்கள் இருக்குன்னா அந்த இருபத்தோரு தெய்வங்களை ஆடுற எல்லா சாமியாடிகளுமே வாரிசு தான் ஏன்னா அந்தந்த தெய்வம் அந்தந்த வாகனத்தை அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தலைமுறை தலைமுறையினரை அதை தேர்ந்தெடுத்து அவங்க மேலே நின்று பேசி அருள்வாக்கு சொல்லி குல மக்களையும் குலதெய்வ எல்லையையும் எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ எல்லாத்தையும் காத்து நிற்கிறத நம்ம குலதெய்வம் இன்றைக்கி குலதெய்வ வாரிசுனா இது மட்டுமே இருக்காது இப்போ ஒரு குலதெய்வத்தோட வாரிசுன்னு நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு குலதெய்வ எல்லை இருக்குது அந்த குலதெய்வ எல்லையில் அங்கே ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அப்போ அந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்கும்போது அந்த குலதெய்வமே நினைக்கி நினைக்குது நாம் நம்ம குல மக்களை ஒன்று சேர்க்கணும் நம்ம நம்ம குல மக்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்க அவங்களுக்குள்ள அன்பை பரிமாறி போட்டி பொறாமை சூது வினயம் இந்த மாதிரி இந்த இது மாதிரியான ஒரு சில இந்த ஸ்தீய அந்த ஒரு எண்ணம் அதிலிருந்து அவங்கள மாற்றி எல்லா மக்களையும் ஒருதாய் உள்ள போல நம்ம அவங்கள கொண்டு வந்து நம்ம எல்லையில நம்ம நிப்பாட்டணும் அந்த தெய்வத்தை நாம அந்த அந்த குள மக்களை நாம காத்து கொடுக்கணும் குல மக்களை மட்டும் இல்லாமல் உடன் தெய்வங்களையும் நம்ம நல்லபடியாக நம்ம அதோட சக்தியை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு குலதெய்வம் நினைக்குது அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த தெய்வம் அது நினைக்கிறதுக்கு எப்படி சாத்தியப்படுத்தும் இது அந்த தெய்வம் நினைக்கிறது அதை எப்படி சாத்தியப்படுத்தும் அப்படின்னா அங்கே தேர்ந்தெடுக்கும் பார்த்தீங்களா அந்த வாகனங்களாக இருக்கலாம் இல்லை அந்த குல மக்களில் ஒருவராக இருக்கலாம் அந்த முக்கியமான நபர் இப்படியெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் இதுக்கு நமக்கு ஒரு சில வாகனங்களாக எடுக்கு வாகனங்களை தேர்ந்தெடுக்கணும் அது யார் அவங்களத்தான் தான் சொல்ல வரேன் வாரிசுன்னு அதாவது நான் இருக்கேன் எங்க அப்பா எங்க அப்பா சாமி நான் ஆடுறேன் என் ஆடின சாமி நான் ஆடுறேன் என் பாட்டை சாமி நான் ஆடுறேன் இது என்னுடைய வழி வழியாக வர்றது இப்போ நான் இருக்கேன்னா என் மயம் ஆடுவாப்ல ஆனா இங்க அந்த குல தெய்வம் எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கணும் அப்படின்னு அந்த குலதெய்வமே நேரடியாக அந்த தெய்வம் செயலுக்காக அந்த குலதெய்வம் நினைப்பதை நடத்துவதற்காக அங்க ஒரு அவதாரம் பிறந்திருக்கோம் ஒரு தல ஒரு ஒரு குலமக்க யாராவது ஒருத்தரை அந்த தெய்வம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் அந்தந்த காலகட்டங்கள்ல அந்த காலகட்டம் வரும்போது அவங்கள அந்த எல்லைக்கு வர வச்சு அவங்களுக்கு உண்டான அனைத்து அதிகாரங்களும் அனைத்து சக்திகளும் எல்லாத்தையும் அவங்களுக்கு கையில பொறுப்பா அழிச்சு அவங்கள அந்த எல்லையில நிப்பாட்டி அது நினைக்கிற எல்லா விஷயங்களையும் மக்களை ஒன்றிணைக்கிறது அந்த தெய்வ சக்தியை வளர்க்கிறது உடன் தெய்வங்களை இது போன்ற எல்லாத்தையும் நின்று காக்கணும்னு ஒரு சில பேரை தேர்ந்தெடுக்குது பாத்தீங்களா அவங்கதான் குல தெய்வங்களின் வாரிசுன்னு சொல்ல வரேன் இப்போ புரியற மாதிரி சொல்றேன் என் ஜாமி இருக்கு என் ஜாமி நினச்சிருச்சு அப்படின்னா என்னுடைய குலதெய்வ பங்காளிகள் இருக்காங்க பாத்தீங்களா அதுல ஒரு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேரு இவங்கெல்லாம் என் வக்க இவங்களை வந்து இந்த எல்லையில அவங்களுக்கு உண்டான அதிகாரத்தை கொடுக்கணும் அவங்க வந்து அவங்களால அவங்களால மட்டுமே அனைத்து விஷயங்களையும் சரி பண்ண முடியும் அதாவதுங்க குலதெய்வம்ங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நூற்றுக்கு நூறு நம்மளுடைய தெய்வ சக்தி இருக்கிறது என்றால் அதே ச அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நூறு சதவீதத்துக்கு தொண்ணூறு சதவிகிதம் போலியானவையாக இருந்தாலும் பத்து சதவிகிதம் உயிர்க்கு உயிரான அந்த தெய்வம் ஆதி காலத்தில் நம்ம பாட்டே முப்பாட்டேன் பார்த்த தெய்வம் இப்பயும் அங்கங்கே உயிர் பெற்று நிலை பெற்று நம்மளை காத்துக்கிட்டு இருக்கு போலிகள் ஒரு சில நேரங்கள் இருந்தாலும் அதை மீறி அங்கே பத்து சதவிகிதம் இருக்கு அதே பத்து சதவீதத்துக்கு இணையான ஒரு சில தீய சக்திகளும் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னா அந்த தெய்வ சக்தி அடைய அந்த தெய்வ சக்திக்கு எதிரான ஒரு தீய சக்தியும் அந்த இடத்துல இருக்கும் அப்ப அந்த தீய சக்திகளை முறியடிக்க அதற்கு உண்டான சக்திகளை வழங்குவது நம்மளுடைய குலதெய்வம் அப்படி வழங்குற அந்த பங்காளிகள் தன்னுடைய குல மக்கள் பத்து பதினஞ்சு பேர் எடுக்குது பாருங்க அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும் அவங்களால இந்த தீய வினைகளையும் எதிர்த்து அதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இதுபோன்ற அனைத்து கட்டுகளையும் தெய்வ கட்டுகளாக இருந்தாலும் குல தெய்வ கட்டுகளாக இருந்தாலும் வாய்க்கட்டாக இருந்தாலும் இது போன்ற எத்தனை கட்டாக இருந்தாலும் அனைத்தையும் உடைத்து தெரிந்து அதை சரிசெய்யும் சக்திகளையும் அந்த பதினஞ்சு பேருக்கு கொடுக்க அந்த அந்த தெய்வம் தேர்ந்தெடுக்கிற அந்த குல மக்களுக்கு அவங்க தான் அந்த குலதெய்வத்தோட வாரிசுன்னு சொல்ல வரேன் சரி இப்ப அந்த தெய்வம் இருக்கு அந்த பதினஞ்சு பேரை அந்த பதினஞ்சு மக்களை தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு செயலை செஞ்சேன்னா சிறப்பா செய்யறேன்னு வச்சுக்கிறோம் ஒரு செயலை செய்றேன்னு அதை வந்து சிறப்பா செய்யறேன் அதே சமயம் அந்த குலதெய்வம் என்னைய தேர்ந்தெடுச்சிச்சு தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னா நான் சிறப்பா செஞ்சாலும் என்னுடைய தெய்வம் மொத்தம் நேரடி அருகாமையில் அந்த தெய்வ சக்தி பெற்றமையால் நான் சிறப்புடன் சிறப்பாக அதாவது நூறு சதவீதம் கொடுக்குற அந்த ஒரு நூறு சதவிகிதத்துக்கு மேலே இருநூறு சதவிகிதம் அருமையாக தெளிவாக அந்த பணியை முடிக்கும் சக்தியை பெறுவேன் அதான் அன்பர்களுக்கு இப்போ நான் சொல்ல வரேன் இதே மாதிரி அந்த தெய்வம் தேர்ந்தெடுக்கும் குலமக்க பத்து பேர் பதினஞ்சு பேராக இருந்தாலும் இதற்கு சரி நிகரான சக்தி அவங்களுக்கு இருக்கும் அவங்க போய் ஒரு ஒரு காரியத்தை தொடுறாங்க இப்போ ஒரு குலதெய்வ ஏதாவது ஒரு குலதெய்வ கட்டுமான பணியே இருக்கு அப்படின்னா அந்த எல்லையில அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அங்க தப்பா நினைச்சி அந்த எல்லையில இதுக்கு குந்த கவலை வைக்கணும் நம்ம காசை வீண் விரை ஆகணும்னு யாரு வந்து நின்னாலும் அவங்கள அது செய்ய விடாது அவங்களுடைய எண்ணத்தையே மாற்றி அவங்க நஷ்டப்படுத்தாம லாபம் தான் நமக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்கள வச்சே அந்த தெய்வம் அங்கே வேலை வாங்கிடும் நம்ம அவங்கள பற்றி தெரியாமல் நம்ம அழைச்சி வந்தாலும் நம்ம தெய்வம் அவங்கள சரியான ஒரு நிலையில நிப்பாட்டி அவங்களை எப்படி வச்சு பணம் வீண் துறையமாகாமல் எவ்வளவு அழகாக அந்த கட்டுமான பணியை முடிக்கணுமோ அவ்வளோ அழகாக அந்த தெய்வம் முடிச்சிடும் அதான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா குல தெய்வத்தின் வாரிசுகள் என்பவர்கள் தெய்வ சக்தி படைத்த அந்த குல தெய்வங்களின் நேரடி அதாவது என்ன சொல்கிறேன்னா நேரடி பொறுப்பாளர்களாகவும் இருக்கலாம் அவங்க தொட்ட காரியம் துலங்கும் அவங்க குலதெய்வ எல்லையில் எதை நினைச்சாலும் அது கெட்டதில் போகாம நன்மையிலேயே முடியும் அவங்க நின்னாங்கன்னா அவங்கள மீறித்தான் எந்த ஒரு தீய சக்தியும் உள்ள வர முடியும் இப்பேற்பட்ட இது போன்ற சக்தி மிக்க வாரிசுகள் தான் நம்மளுடைய குலதெய்வத்தின் வாரிசுகள் நம்ம 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 எல்லாரும் அன்பர்கள் இருப்பீங்க எல்லாருடைய குலதெய்வ கோவிலையும் இது மாதிரி நீங்கள் நல்லா உங்கள் குலதெய்வ மக்களை குல மக்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும் இது மாதிரி நம்ம குல குலசாமி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு சில பேர் தென் தென்படுவாங்க ஆமாம் இவங்க உண்மையாக இருக்காங்க அவர் நேர்மையாக இருப்பாரு அவர் செய்கிற வேலை தெளிவாக இருக்கும் வீண் விரயமாகாது ரொம்ப எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்றிணைப்பார் எல்லாத்தையும் ஒருதாய் மக்கள் போல செய்வார் தனிப்பட்டு எதையும் செய்ய மாட்டார் எது செஞ்சாலும் அந்த குலதெய்வத்தோட அந்த குல மக்களுக்கு நன்மைதான் முடியும் இது மாதிரி உங்களுடைய குலதெய்வ பங்காளிகள்லேயே ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் தெய்வ சக்தி நேரடியாக உங்களுடைய குலதெய்வத்தின் நேரடி சக்தி பெற்ற ஆகச்சிறந்த பொறுப்பை கையளிக்கப்பட்ட நபர்கள் அதனால அவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம கூட நிற்கணும் துணை நிற்கணும் அவங்களுடைய அவங்களுடன் சேர்ந்து நம்மால் முடிந்த நம்மளுடைய குலதெய்வ வளர்ச்சியை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்லணும் அதே சமயம் எல்லாரும் இன்றைக்கி இந்த பதிவு அன்பர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இது இவங்களைத்தான் குலதெய்வ வாரிசுகளாக நான் கருதுனேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்